هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا، الله تعالى أنزله ورسول الله معلمنا، ورسول الله معلمنا. إن الحمد لله نحمده ونستعينه، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. وعليكم السلام ورحمة الله وبركاته. القرآن இரண்டாவது அத்தியாயத்தின் 152வது வசனத்தை அரபு மொழியிலும் அதன் தமிழ் மொழிபெயர்ப்பையும் முன்வைத்து அடுத்த கேள்வி கேட்கப்பட்டுள்ளது. இந்த வசனத்திலே விக்ர் என்ற வார்த்தை இடம்பெறுகின்றதா? அதன் கருத்து நினைவு கூறுதல் என மொழிபெயர்க்கப்படுவது சரியானதா? ஏனெனில் விக்ர் என்பது எவருமே தீண்டாத ஒரு மொழி என்றும், அது அல்லாஹுடன் உரையாடுவதை குறிக்கக்கூடியது என்றும் ஒரு சிலர் கூறுகின்றார்கள். அலிஃப் லாம் மீம் என்பது அல் குர்ஆனிலே எப்படி மொழிபெயர்க்கப்படுவதில்லையோ, அல்லாஹுடைய பெயர் எப்படி மொழிபெயர்க்கப்படுவதில்லையோ, அதுபோன்று இந்த திக்ர் என்ற வார்த்தையும் மொழிபெயர்க்க கூடாது, அது மனிதர்கள் தீண்டாத ஒரு மொழி என்பதாகவே இருக்கின்றது என ஒரு சிலர் கூறுவது எந்த அளவு சரியானது என்று அடுத்த கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது. அல் குர்ஆனின் 2வது அத்தியாயத்தின் 152வது வசனம். இந்த வசனத்திலே ஒரு தடவைக்கு பதிலாக இரண்டு தடவைகள் விக்ர் என்ற வார்த்தையிலிருந்து பிறக்கக்கூடிய அதன் கட்டளை வடிவமும், அதேபோன்று எதிர்கால அந்த செயலை செய்வதற்குரிய அந்த வடிவமும் இரண்டு விடுத்தம் அந்த விக்ர் என்ற சொல்லிலிருந்து பிறந்த சொற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இந்த வசனம் எப்படி இருக்கின்றது என்றால், ஃபதுக்கூரூனி, என்னை நினைவு கூறுங்கள், அது கூறுக்கும், நான் உங்களை நினைவு கூறுவேன் என்று இந்த வசனம் தொடர்கின்றது. இந்த விக்ர் என்ற வார்த்தை எமது சமூகத்தில் அரபு என்பதை அறவே அறியாதவர்கள் கூட தமிழ் மொழியிலே பேசும்போது எப்படி ஆங்கில சொற்களை பயன்படுத்துகின்றோமோ, அதேபோன்று அரபு மொழியிலே சர்வசாதாரணமாக விக்ர் என்ற வார்த்தை அதன் கருத்தை அறிந்து எம்மவர்கள் பயன்படுத்துகின்றார்கள். விக்ர் என்பது நினைவு கூறுதல் என்று நீங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய மொழிபெயர்ப்பிலே எழுதியிருப்பது மிகச் சரியானது, எந்த தவறும் கிடையாது. அரபு மொழி பற்றியோ இஸ்லாம் பற்றியோ அறிவுள்ள ஒருவர் விக்ர் என்பதற்கு கருத்து கிடையாது, மொழிபெயர்க்க முடியாது, அது மனிதர்கள் தீண்டாத மொழி என்றெல்லாம் நிச்சயமாக அரபு தெரிந்த ஒருவர் அல்லது இஸ்லாத்தை கற்றறிந்த ஒரு ஆலிம் ஒருபோதும் கூற மாட்டார். விக்ர் என்ற சொல் அல் குர்ஆனிலும் அதன் விளக்க உரையாகிய சஹீஹான ஹதீஸிலும் பல இடங்களிலே பயன்படுத்தப்பட்டுள்ளது. அலிஃப் லாம் மீம் அல் குர்ஆனில் இருந்து நாம் சொல்லும் போது நிச்சயமாக அதனை மொழிபெயர்ப்பதில்லை, மொழிபெயர்ப்பதற்கு அது அரபு சொல் அல்ல. அரபு மொழியின் எழுத்துக்கள், மூன்று எழுத்துக்கள் அந்த இடத்திலே சொல்லப்படுகின்றது. ஆங்கிலம், ஆங்கில சொற்களையும் தமிழிலே நாம் பேசும்போது இடையிடையே நாம் பயன்படுத்துகின்றோம். ஆங்கிலத்தின் அடிப்படை எழுத்துக்களான ஏபிசி என்பதை ஒருவர் கூறும்போது ஏ என்ற எழுத்துக்கோ, பி என்ற எழுத்திற்கோ, சி என்ற எழுத்திற்கோ எவரும் அதனை மொழிபெயர்ப்பதில்லை. மொழிபெயர்ப்பதற்கு அது ஆங்கில மொழியில் உள்ள ஒரு சொல் கிடையாது, ஆங்கில மொழியின் அடிப்படை எழுத்துக்களாக இருக்கின்றது. அதே போன்றுதான் அலிஃப் லாம் மீம் என்பது அரபு மொழியின் மூல எழுத்துக்களிலே மூன்று எழுத்துக்களாகும். அதனை எவரும் மொழிபெயர்ப்பதும் இல்லை, மொழிபெயர்ப்பதற்கு அதற்கு தனியான கருத்தும் கிடையாது. அதேபோன்று அல்லாஹ் என்ற பெயர், பொதுவாக ஒரு மனிதனுக்கு ஒரு பொருளுக்கு ஒரு பெயர் வைக்கப்பட்டு விட்டால் அந்த பெயரை கொண்டு அந்த மனிதரை, அந்த பொருளை நாம் அடையாளம் காணுவோம், அதனை அழைப்போம்.
அந்த மனிதருடைய பெயரை நாம் வேறு மொழிகளிலே எழுதும் போது சொல்லும் போது மொழிபெயர்ப்பதில்லை. அதன் கருத்து என்ன என்று கேட்டால் கருத்து இருக்கும் என்றிருந்தால் கூறுவது தனியான விடயம். இவ்வாறு பெயர்களை மொழிபெயர்ப்பதில்லை என்பதை கொண்டு திக்ர் என்பதையும் மொழிபெயர்க்க கூடாது, அது மனிதர்கள் தீண்டாத மொழி என்றெல்லாம் சொல்லுவது மிக பிழையானது, அறிவுக்கு முரணானது. அரபு தெரியாதவர்களே கருத்தறிந்து பயன்படுத்தக்கூடிய சில அரபு சொற்களிலே இந்த திக்ர் என்பதும் ஒன்றாகும். சாதாரண எம்மவர்களே ஒரு மனிதரிடம் சென்று அல்லாஹை திக்ர் செய்ய வேண்டும் என்றால் அல்லாஹை நினைவுபடுத்த வேண்டும் என்பதை தாராளமாக அவர் புரிந்து கொள்வார். எனவே இந்த அல் குர்ஆன் வசனத்தின் தமிழ் மொழிபெயர்ப்பு இங்கே முன்வைக்கப்பட்டிருப்பது. அதிலே இந்த வசனத்திலே திக்ர் என்ற வார்த்தையின் வடிவங்கள் இரண்டு முறை பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. திக்ர் என்றால் முக்கியமாக நினைவு கூறுதல் என்ற கருத்தை தரக்கூடிய இந்த வார்த்தை. அல்லாஹ்வை திக்ர் செய்வது பற்றி குர்ஆனுக்கு விளக்கமான ஹதீஸின் இந்த வார்த்தை நிறைய பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஒரு ஹதீஸை மட்டும் சொல்லுகின்றோம். சஹீஹ் புகாரியிலே இமாம் புகாரி அவர்கள் தலைப்பிடுகின்றார்கள், உயர்வும் கண்ணியமிக்க அல்லாஹ்வை திக்ர் செய்வதன் சிறப்பு என்று தலைப்பிட்டிருக்கின்றார்கள், நினைவு கூறுவதன் சிறப்பு. அதிலே 6407 இலக்கமிட்டு என்ன ஹதீஸ் பதிவு செய்கின்றார்கள் என்றால், மசலுள்ளதி எது குரு, அந்த திக்ர் என்ற வார்த்தையின் நிகழ்கால எதிர்கால அந்த வடிவம் எது குரு என்ற வார்த்தை இந்த ஹதீஸிலே ஒரு முறைக்கு இரண்டு முறை இடம்பெற்றிருக்கின்றது. யார் தனது ரப்பை நினைவு கூறுகின்றாரோ அதேபோன்று தனது ரப்பை நினைவு கூறாதவர், இந்த இருவருக்கும் உதாரணம் உயிர் உள்ளவனையும் மரணித்தவனையும் போன்றதாகும் என்று நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே சுருக்கம் என்னவென்றால், திக்ர் என்ற வார்த்தை மனிதர்கள் தீண்டாத மொழி என கூறுவது, அதற்கு கருத்து கிடையாது என்று கூறுவதெல்லாம் அறிவீனத்தின் அடையாளங்கள் ஆகும். அரபு மொழி அறிவுள்ளவர்கள் அதனை தாண்டி அரபு மொழியிலே தரப்பட்ட குர்ஆன் சுன்னா என்ற இஸ்லாம் பற்றிய அறிவுள்ளவர்கள் திக்ர் என்பது உள்ளத்தால் செய்யக்கூடிய ஒரு செயல், அதற்கு வலுவூட்டக்கூடியதாக அது பற்றிய அந்த வார்த்தைகளை நாவினால் மொழிவதும் உண்டு. அல்லாஹ்வை திக்ர் செய்வதென்பது அல்லாஹ்வை நினைவு கூறுவதாகும். அல்லாஹ்வை நினைவு கூறுவதென்பது உடலும் உயிரும் இருக்கின்ற நிலையில், உடலிலே எப்படி உயிர் இருக்கின்றதோ இதேபோன்று உள்ளத்திலே அல்லாஹ்வை நினைவு கூறுவதுதான் அல்லாஹ்விடம் உயிருள்ள ஒரு மனிதனாக கருதப்படுவதற்குரிய அடையாளம் என்பதை ஹதீஸ் தெளிவுபடுத்துகின்றது. எனவே திக்ர் என்பது ஒரு மொழி அல்ல, உள்ளத்தினால் செய்யக்கூடிய ஒரு செயலாகும். அதனை உறுதிப்படுத்தக்கூடியதாக அதற்கு துணையாக நாவினால் அதற்கு ஏற்ப வார்த்தைகளை வெளிப்படுத்துவதையும் இஸ்லாம் இந்த திக்ர் என்று சொல்லுகின்றது. எனவே திக்ர் என்பது இஸ்லாத்திலே மிக வரவேற்கத்தக்க திக்ர், அதாவது இஸ்லாத்திலே மிக வரவேற்கத்தக்க நினைவு கூறுதல் என்றோ நாம் மறைந்து போன எங்களுடைய ஒரு உறவினரை நாம், அவர் மரணித்திருப்பார், அவரை நாம் நினைவு கூறுவோம், அதனை திக்ர் என்று சொல்லப்படும். அதேபோன்று படைத்த அல்லாஹ்வை நாம் திக்ர் செய்வது நினைவு கூறுவது என்பது கருத்தாகும். அதன் அடிப்படையிலே அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியவன் உயிருள்ளவன் என்றும் அல்லாஹ்வை திக்ர் செய்யாதவன் மரணித்தவனை போன்றவன் என்றும் குர்ஆனுக்கு விளக்க உரையான ஹதீஸிலே, நாம் சொன்ன ஹதீஸிலே காணப்படுகின்றது. ஆகவே திக்ர் என்பது ஒரு அரபு சொல். இந்த அல் குர்ஆன் வசனத்திலே ஒரு தடவைக்கு பதிலாக இரண்டு தடவை அங்கே பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கு வெறும் அறிவு இல்லாமல் வியாக்கியானம் செய்வதெல்லாம் மிக பிழையானது, அவர்கள் அதனை தவிர்த்து கொள்ள வேண்டும். அதேபோன்று அல் குர்ஆன் பற்றியோ இஸ்லாம் பற்றியோ அரபு மொழி பற்றியோ அறிவில்லாதவர்கள் அவர்களுடைய அறியாமையிலிருந்து பல விடயங்களை சொல்வதை இன்றைய காலத்திலே சர்வ சாதாரணமாக பார்க்கின்றோம். அவ்வாறு நிலைமை மாறும் என்பதை நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் கூறிவிட்டார்கள். அறிவு குறைந்துவிடும், அறியாமை பெருகிவிடும்.
அறியாமையோடு இஸ்லாம் பற்றி பேசுவார்கள் என்றெல்லாம் ஹதீஸிலே மிக தெளிவாக கூறப்பட்டுள்ளது. எனவே அல் குர்ஆன் அஸ்ஸுன்னாவாகிய இஸ்லாத்தை கற்றறிந்தவர்கள், அதற்கு மிக அவசியமான அரபு மொழியை கற்றறிந்தவர்களிடமிருந்து இஸ்லாத்தையும் அந்த மொழி பற்றிய விடயங்களையும் நாம் தெரிந்து உண்மையான இஸ்லாத்தை பின்பற்றி வாழ வேண்டும். அறிவில்லாதவர்கள் இவ்வாறு தப்பும் தவறுமாக கூறுகின்ற விடயங்களை நாம் முற்றாக புறக்கணித்துவிட வேண்டும்.